நாம இன்னைக்கு நார்மல் டிவியை வந்து எப்படி ஆண்ட்ராய்டு டிவியா மாத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பாக்க போறோம். சிலவங்க வந்து இதுக்கு முன்னாடி 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி டிவி வாங்கியிருப்பீங்க, பாத்தீங்கன்னா 32 இன்ச்ல இருந்து 65 இன்ச் வரைக்கும் வாங்கியிருப்பீங்க. இது பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு இருக்காது, அப்போ வந்து ஆண்ட்ராய்டு அந்த அளவு ஃபேமஸா இல்ல. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா டிவில வந்து ஆண்ட்ராய்டு கொடுக்குறாங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப சிலவங்க எல்லாம் அந்த பழைய டிவி வந்து விலை கொடுத்துட்டு இப்போ ஆண்ட்ராய்டு டிவி வாங்கியிருப்பாங்க. ஒரு 30,000, 40,000, 50,000 வாங்கிட்டு அதை பார்த்தீங்கன்னா 8,000, 9,000 அந்த மாதிரி எல்லாம் விலை கொடுத்துட்டு இந்த ஆண்ட்ராய்டு இல்லைன்னு சொல்லிட்டு விலை கொடுத்துட்டு இப்போ ஆண்ட்ராய்டு டிவி வாங்கியிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கினா போதும், இது வந்து 2,000 ரூபாய் இருக்கும். இந்த பாக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா அந்த பழைய மாடல் டிவியை வந்து இந்த பாக்ஸ் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஆண்ட்ராய்டு டிவியை வந்து மாறிடும். இந்த பாக்ஸ் வந்து உள்ள என்ன இருக்கு, இது வந்து எங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கடைசியில சொல்லியிருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணலான்னு இப்ப பாக்கலாம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்சிகாம்க ஒரு கம்பெனி, இது பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டர் பாக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா 10.1 வெர்ஷன் வந்து இருக்குது. இதில் வந்து ரெண்டு மாடல் இருக்குது பார்த்தீங்கன்னா M6 to 4 வந்து 1 GB ரேமு 8 GB இன்டர்னல் மெமரி. இது பார்த்தீங்கன்னா M6 to 5 வந்து 2 GB ரேமு 16 GB இன்டர்னல் மெமரி. இது பார்த்தீங்கன்னா 2 GB ரேம் 16 GB இன்டர்னல் மெமரி. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,500 ரூபாய். பாருங்க, நம்மளுக்கு நார்மலாக 1 GB 8 GB இன்டர்னல் மெமரியே போதும். இது வந்து கேமிங் அந்த மாதிரிலாம் நிறைய விளாடுவீங்க அப்படின்னா வந்து இது வந்து வாங்கிடுங்க. நார்மலாக உள்ளவங்களுக்கு 1 GB 8 GB இன்டர்னல் மெமரி வந்து போதுமானது. யூடியூப் ஃபேஸ்புக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்க, ஏதாவது 1-2 கேம் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து போதுமானது. இப்போ வந்து இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாம். அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இது வந்து 32 இன்ச் டிவி, 32 எல்லா மாடல் டிவிக்கும் வந்து இது வந்து யூஸ் ஆகும். இந்த பழைய சிலிண்டர் டைப்பு டிவிக்கு மட்டும் ஃபோக்கஸ் டியூப்லாம் இருக்கும்ல அந்த இதுக்கு வந்து யூஸ் ஆகாது. HDMI போர்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிவி வந்து பாக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். வாங்க இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துலாம். பாருங்க, இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பாருங்க இந்த பாக்ஸ் வந்து இருக்குது உள்ள. பாருங்க இதோட அவுட்புட் ரெவல்யூஷன் வந்து 4K வந்து உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க இதான் அந்த பாக்ஸு. இது பார்த்தீங்கன்னா 4K வந்து உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும், வீடியோ ரெவல்யூஷன். இதில் பார்த்தீங்கன்னா 3 USB போட்டிருக்கு, USB 1, 2, 3 சொல்லி 3 USB போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போடுற மாதிரி SD ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பாருங்கள் SD கார்டு போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி, இங்கே ஒரு யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து HDMI பின், இதில் தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிவியில் இருக்க HDMI பின்னும் இதில் வந்து கனெக்ட் பண்ணணும். இது வந்து நெட்டு இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா இன்டர்நெட் கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இது வந்து இதோட சார்ஜர் குத்தக்கூடிய 5 வோல்ட் சார்ஜர் வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். இது வந்து மைக் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு HDMI போர்ட் கேபிள் இருக்குது. இது வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இதோட இன்புட்டுக்காக ஒரு 5 வோல்ட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமோட் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதில் வந்து பேட்டரி கொடுக்கல, நம்ம தான் வந்து பேட்டரி வாங்கி போட்டுடணும். பாருங்க பேட்டரி இல்லை, நம்ம வந்து பேட்டரி வாங்கி போட்டுடலாம். பாருங்க இந்த பாக்ஸுக்குள்ள வந்து இவ்வளவு பொருள் இருக்கு, மொத்தம் 4 பொருள் இருக்கு. இப்போ வந்து இதை வந்து டிவியில் வந்து கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இது ஒரு 65 இன்ச் டிவி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னே வாங்கியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஆண்ட்ராய்டு பெருசாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆண்ட்ராய்டு இல்லை. இது வந்து என்ன பண்ணாங்கன்னா விலை கொடுக்க இருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் இப்படி சொன்னோம், இப்போ ஆண்ட்ராய்டு டிவியை வந்து வெறும் 2,000 ரூபாயில் வந்து ஆண்ட்ராய்டு டிவியாக மாற்றிடலாம் அப்படின்னு. சரி பாக்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னாங்க. இப்போ வந்து இந்த பாக்ஸை வந்து இதில் கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா HDMI பின்னில் இருக்க இந்த ரெண்டு கவரையும் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. வந்து கனெக்ட் பண்ணணும். வந்து HDMI கேபிள் வந்து இந்த பாக்ஸோட பின் பகுதியில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பகுதி வந்து இந்த டிவி பின்னாடி வந்து கனெக்ட் பண்ணிட போறேன். பாருங்க இப்போ வந்து இந்த கேபிள் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு HDMI கேபிள. இப்போ இதோட அடாப்டர் வந்து சப்ளைல கனெக்ட் பண்ணிடுங்க. சப்ளைல கனெக்ட் பண்ணி இது பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லாஸ்ட் எண்டில் வந்து இந்த அடாப்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். இதே வந்து இப்படி கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இந்த ரெண்டு கனெக்ஷன் கொடுத்தா போதும், நார்மலாக இது வந்து ஒர்க் ஆயிரும். பாருங்கள் இப்போ வந்து இந்த பாக்ஸ் வந்து ஆன் பண்ண போகிறேன். லைட் வந்து எரியும். இப்போ வந்து இது ஆன் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ டிவியில் இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா டிவியில் வந்து முதல் பார்த்தீங்கன்னா 3 USB போர்ட் இருக்கும். முதல்ல இப்போ ஒரு USB போர்ட்டில் வந்து நாங்கள் வந்து இந்த டிஷ்ஷை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். 2வது USB போர்ட்டில் தான் அந்த
நம்ம 4K ஆண்ட்ராய்டு டிவி பாக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். இப்போ இதுல இருந்து அதை மாத்திரைக்கு ஹெச்டிஎம்ஐ 1 வந்து 1, 2, 3 இருக்கும், அதுல வந்து இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல இன்புட்டை நீங்க முத கிளிக் பண்ணிருங்க, இன்புட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஹெச்டிஎம்ஐ 3 வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட செட்டப் பாக்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கேன். 2 தான் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு டிவியை கனெக்ட் பண்ணிருக்கேன். இப்போ நான் வந்து 2 வந்து செலக்ட் பண்ணிட்டு போறேன். பாருங்க 2 வந்து செலக்ட் பண்ணியாச்சு. பாருங்க இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு டிவி பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆக போகுது. பாருங்க நம்ம ஆண்ட்ராய்டு வந்து இப்போ வந்து டிவி வந்து பாக்ஸ் வந்து ஆன் ஆயிருச்சு. ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி தான் வரும். பாருங்க இப்போ வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வந்து வந்துட்டு முதல்ல வந்து இப்படி தான் இருக்கும். பாருங்க நான் இப்போ இந்த ரிமோட்டுக்கு வந்து 2 பேட்டரி வந்து போட்டிருக்கேன். போட்டு இதை வந்து இப்போ பாருங்க இந்த செலக்ட் பண்ணுற மாடலில் இருக்கல அந்த அம்புகுரி மாதிரி போட்டுருக்கல, இதை வந்து இப்போ செலக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மை ஆப்ஷன் இருக்கலாம், அந்த மை ஆப்ஸை போங்க, அதை வந்து ஓகே பண்ணுங்க. ஓகே பண்ணிங்க அப்படின்னா பாருங்க பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி உள்ளது ஃபேஸ்புக்கு யூடியூப் அந்த மாதிரி உள்ள எல்லாம் இதில் வந்து ஆப் வந்து இருக்கும். பாருங்க பாருங்க நான் இப்போ இதில் வந்து என்னோட ப்ளே ஸ்டோர் போகிறேன். பாருங்க நான் இப்போ இமெயில் வந்து இதில் வந்து கொடுத்துட்டேன், அதை உங்களுக்கு காமிக்கல. என்னோட இமெயில் கொடுத்துருக்கேன், நீங்கள் உங்களோட இமெயிலை கொடுத்து இந்த ப்ளே ஸ்டோரை வந்து ஆக்டிவேஷன் பண்ணிடுங்க. பாருங்க நம்ம இப்போ யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். பாருங்க இப்போ வந்து யூடியூப் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ நம்ம இதோட பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சவுண்ட் வந்து மினிமைஸ் பண்ணிடுவேன், ஏன்னா காப்பரேட் கிளைம் வரையினால. வீடியோ மட்டும் குவாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க ரொம்பவே கிளீனாக இருக்குது. என்னோட நெட் வந்து மொபைலில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இதில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நீங்கள் இப்போ நாம் வந்து இதில் வந்து மெயில் அட்ரஸ் எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டில் வந்து ஒரு செட்டப்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அந்த செட்டப் வந்து அடிக்கணும். பாருங்கள் செட்டப்னு அடித்த பிறகு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஒர்க்கு சவுண்டு டிஸ்பிளே ஆப்ஸு அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கில் வச்சு முதல்ல உங்கள் மொபைலில் வந்து காஸ்போர்ட் ஆன் பண்ணிக்கிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இல்லை வந்து நெட்ஒர்க்கில் வந்து உங்கள் ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து தெரியும். நான் இப்போ என்னோட இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன் மொபைலை. நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் உங்கள் மொபைல் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நெட் கனெக்ஷன் வந்து இதில் வந்து ஓகே ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டு சரவுண்ட் அந்த மாதிரி வால்யூம் செட்டிங் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். பாருங்கள் வால்யூம் வந்து குறைஞ்சிருக்குது, இதை வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ், நீங்கள் என்னென்ன ஆப்ஸ் வந்து வச்சுருங்க அப்படின்னு இதில் வந்து வரும். பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இருக்குது, ஹாட்ஸ்டார் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸு, ஸ்கைப்பு அந்த மாதிரி எல்லாமே இருக்கும், யூடியூப் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் என்ன இது வேணுமோ அந்த மாதிரி ஆப் வந்து தனியாக ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம மொபைலில் எப்படி டவுன்லோட் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர் வந்து இதோட ஃப்ரண்ட் சைட்லேயே வந்துடும். பாருங்கள் என்ன இருக்குது ப்ளே ஸ்டோரு. இப்போ வந்து ப்ளே ஸ்டோர் போயிடலாம். பாருங்கள் ப்ளே ஸ்டோர் வந்துருச்சு. உங்களுக்கு என்ன ஆப் வேணுமோ அந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிடணும். நீங்கள் கேம் ஆடுறீங்க அப்படின்னா கேமெல்லாம் நல்லா பிடிக்கும், இந்த பெரிய டிவியில் வந்து கேம் ஆடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது கேம் அந்த மாதிரி ஏதாவது டவுன்லோட் பண்ணிடுங்க. பாருங்கள் இது வந்து நிறைய பேர் விளையாடக்கூடியது. பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டில் வந்து 2 மோடு இருக்குது, நார்மல் மோடு மவுஸ் மாதிரி மோடு. இந்த மவுஸ் மோடை வந்து ஆக்டிவேஷன் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். மவுஸ் மோடு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம மவுஸ் இருக்கோம்ல அந்த மாதிரி மவுஸ் வந்து பாயிண்ட் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து கேண்டி கிராஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்ம நார்மலாக ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் இது. பாருங்கள் உங்கள் மொபைலில் வந்து எப்படி ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்க்ரீனில் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 4K அவுட்புட் வரையினால உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும்.
வந்து இது வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ஒரு இது. நம்ம மொபைலில் விளையாடைக்கும் டிவியில் விளையாடைக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ஜாய்ஸ்டிக் வச்சு விளையாடினீங்க அப்படின்னா பப்ஜி வரைக்கும் விளையாடலாம். ஆனால் வந்து ரேம் கூட இருக்க மாதிரி இது வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப எல்லாமே இருக்கும், நல்லா நச்சுன்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக்கை கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 4 USB போட்டு, இங்கே ஒரு 3 USB போட்டு, இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாய்ஸ்டிக்கோட யூஎஸ்பி போட்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணாலே போதும். ஒயர் இல்லாத ஜாய்ஸ்டிக் இருக்குது, அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே இருக்குது, இந்த வீடியோக்குள்ளே வந்து இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி கேளுங்க, அவங்க வந்து கொரியர் பண்ணி விடுவாங்க. ஆன்லைனோடவும் கம்மியான ரேட்டுக்கு வந்து கிடைக்கும். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இதோட இது வந்து 16 GB இது, இல்லை 8 GB இருக்குது, அதுவே உங்களுக்கு போதுமானே தான். அது வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வரும். 16 GB பார்த்தீங்கன்னா 2500 ரூபா வரும். இந்த கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு போல 2400 ரூபாய்க்கு 100 ரூபா கம்மி பண்ணி தருவாங்க. பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா எம் பாக்ஸ் வெர்ஷன் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பாருங்கள் 10.1 வெர்ஷனில் இருக்குது. பார்த்தீங்கன்னா மை ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப் மார்க்கெட், கேல்குலேட்டர், கேண்டி கிராஸ், இப்போ நம்ம என்னென்ன ஆப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து இதில் வந்து இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸு, டெம்பிள் ரன் எல்லாமே வந்து இருக்குது. டெம்பிள் ரன்லாம் நான் டவுன்லோட் பண்ணது, இப்போ ஹாட்ஸ்டார் நான் டவுன்லோட் பண்ணேன். உங்களுக்கு என்ன ஆப் தேவையோ நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அப்புறம் பென்ட்ரைவில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் பென்ட்ரைவுக்குள்ள இது வரும். பென்ட்ரைவ் வந்து இதே இதில் யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா லோக்கலில் வந்து ஆடில் வந்து பென்ட்ரைவ் வந்து வரும். இதில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதில் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும், இதில் வந்து படம் ஏதாவது டவுன்லோட் பண்ணி இதில் வந்து பார்த்துக்கலாம். மியூசிக் அந்த மாதிரி எது வேணாலும் இதில் வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஃபைல் மேனேஜர், நீங்கள் பென்ட்ரைவ் மெமரி கார்டு ஏதாவது கனெக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்லேருந்தே மொபைலில் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து காசு போட்டு ஆன் பண்ணிக்கிட்டு இதில் வந்து ஒய்ஃபை வந்து இது பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் டிஸ்பிளே வந்து இந்த டிவியில் வந்து தெரியும். அப்போ மொபைலில் படம் ஓடிச்சு அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் பெரிய ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் வந்து இருக்குது. மற்ற மாதிரி மியூசிக் அந்த மாதிரி நம்ம இதில் வச்சுட்டு கேட்டுக்கலாம். பென்ட்ரைவ் அந்த மாதிரி வச்சு இது பண்ணிக்கலாம். பாருங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜில் ஏதாவது மூவிஸ் இருக்கு, 16 GB இன்டர் மெமரி இருக்கிறதுனால ஏதாவது படம் மூவிஸ் எல்லாம் இதிலேயே வந்து பதிச்சு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இமேஜஸ் அந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கலாம். பாருங்கள் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு முதமுறையாக வரீங்க அப்படின்னா எப்படி வீடியோஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க.